ஆதவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூன் மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2015ஆம் ஆண்டு. இன்றைய தினம் வழியாகியுள்ள வார இதழ்களின் பிரதான செய்திகளை பார்த்தோமேயானால், முதலில் வீரகேசரி வார இதழின் பிரதான செய்தியாக மஹிந்தவின் மீளெழுச்சியை குழி தோண்டி புதைத்து நல்லாட்சியை ஏற்படுத்துவது எமது ஒரே நோக்கம் நாவலப்பிட்டியில் ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு என்ற தலைப்பில் வழியாகியுள்ளது. கடந்த ஜனவரி 8 ஆரம்பிக்கப்பட்ட நல்லாட்சிக்கான புரட்சியை தொடர்ந்து முன்னெடுப்போம். அதே போன்று மஹிந்த ராஜபக்ஷவின் மீளெழுச்சியையும் ஊழல் மிக்க சிந்தனைகளையும் குழி தோண்டி புதைத்து நாட்டில் மீண்டும் நல்லாட்சியையும் ஜனநாயகத்தையும் உருவாக்குவதே எமது ஒரே நோக்கம் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளதாக இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக, செப்டம்பர் 1 புதிய பாராளுமன்றம் கூடும் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. பாராளுமன்றம் எப்போது கலைக்கப்படும் என்பதில் கடந்த சில தினங்களாக பெரும் இழுபறி நிலை காணப்பட்டது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா நேற்று முன்தினம் நள்ளிரவு 12 பாராளுமன்றத்தை கலைத்துள்ளார். இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலும் வெளியாகியுள்ளது. இதற்கமைய 7வது பாராளுமன்றத்தின் பதவிக்காலம் முடிவுக்கு வந்துள்ளது. புதிய பாராளுமன்றத்துக்கான தேர்தல் ஆகஸ்ட் 17 நடைபெற்று செப்டம்பர் 1 புதிய அரசு பதவியேற்கும். அதேவேளை ஜூலை 6 முதல் 13 நண்பகல் 12 வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என இச்செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தேர்தலை சரியாக அணுக தவறினால் வரலாற்று தவறிழைத்தவர்களாவோம். இரா சம்பந்தன் என்ற தலைப்பில் மற்றொரு செய்தி வெளியாகியுள்ளது. தமிழ் மக்களின் பிரச்சினை சர்வதேச ரீதியில் முதல் நிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான நிலையில் நடைபெறவுள்ள பொது தேர்தலை கவனமாக கையாள வேண்டும் என தெரிவித்துள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன், இத்தேர்தலை சரியாக அணுக தவறுவோமாயின் வரலாற்று தவறிழைத்தவர்கள் ஆகிவிடுவோம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் என இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொது தேர்தலை முன்னிட்டு உயர்தர பரீட்சை பிற்போடப்பட்டுள்ளது என மற்றொரு செய்தி வெளியாகியுள்ளது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான கால அட்டவணையில் பரீட்சைகள் திணைக்களம் மாற்றங்களை மேற்கொண்டுள்ளது. பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி, கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் ஆகஸ்ட் 4 ஆரம்பமாகி 13 வரை நடைபெற உள்ளன. இதனிடையே பொது தேர்தல் இடம்பெற உள்ளதால் மீண்டும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் ஆகஸ்ட் 24 முதல் ஆரம்பமாகி செப்டம்பர் 8 நிறைவடைய உள்ளதாக இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை 5ஆம் தரத்திற்கான புலமை பரிசில் பரீட்சைகள் ஏற்கனவே திட்டமிட்டவாறு ஆகஸ்ட் 23 நடைபெறும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNJ புஷ்பகுமார் குறிப்பிட்டுள்ளார். இன்றைய வீரகேசரியின் முன்பக்கத்தில் வெளியாகியுள்ள மற்றொரு செய்தியாக, பாராளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ள போதிலும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அமைச்சரவை கலைக்கப்படாதென கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டப்பீட சிரேஷ்ட விரிவுரையாளர் மேனகா ஹரன்ஹா தெரிவித்துள்ளார் என இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீதியான தேர்தலை நடத்த தவறும் அரசு அதிகாரிகளுக்கு தண்டனை, தேர்தல்கள் ஆணையாளர் அறிவிப்பு என்ற தலைப்பில் மற்றொரு செய்தி வெளியாகியுள்ளது. பாராளுமன்ற தேர்தலை நீதியான முறையில் நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்க தவறும் அரசு அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கு நீதிமன்ற தண்டனை விதிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய எச்சரித்துள்ளார் என இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக, மைத்ரி ரணில் மஹிந்த மும்முனை போட்டி, மஹிந்தவை இணைக்கும் சுதந்திர கட்சியின் முயற்சியும் தோல்வி என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா, ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் மும்முனை போட்டிக்கு தயாராகி வருவதாக நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன என இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்றைய வீரகேசரியின் பிரதான புகைப்படமாக, இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட அறிவு பொருளாதாரத்துக்கான சக்தி சவால்கள் எனும் தலைப்பிலான மாநாடு நேற்று முன்தினம் மாலை ஹில்டன் ஹோட்டலில் நடைபெற்ற போது எடுக்கப்பட்ட படமே இன்றைய வீரகேசரி வார இதழின் பிரதான புகைப்படமாக வெளியாகியுள்ளது. அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் வார இதழின் பிரதான செய்தியாக, மஹிந்தவை பிரதமர் வேட்பாளராக களமிறக்குவதற்கு தீவிர முயற்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இடமளிக்காவிட்டால் தனியாக போட்டியிட திட்டம் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு பொது தேர்தலுக்கான தினம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை இந்த தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக களமிறக்குவதற்காக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பங்காளி கட்சிகளில் அவர் தரப்பு உறுப்பினர்கள் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர்.
இதன்படி பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இரவும் நேற்று காலையும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் உறுப்பினர்கள் பலர் மஹிந்த ராஜபக்சவுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளதாக இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்றொரு செய்தியை பார்த்தோமேயானால், நடைபெறப் போகும் பொதுத் தேர்தல் தமிழர்களுக்கு மிக முக்கியமானது. தமிழரசு கட்சி மத்திய குழு கூட்டத்தில் சம்பந்தன் உரை என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இன நெருக்கடிக்கு நிலையான அரசியல் தீர்வு ஒன்றை காண்பதற்கு பொதுத் தேர்தலின் பின்னர் புதிதாக பதவிக்கு வரும் அரசுடன் தான் நாம் பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டும். சர்வதேசம் எமது பிரச்சனையை உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கும் நிலையில் நடைபெறப்போகும் தேர்தல் முக்கியமானதாகும் என தெரிவித்துள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன், இதனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த தேர்தலில் பலமான ஒரு வெற்றியை பெற்றுக் கொள்வது அவசியமாகும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் என இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் விதிமுறைகள் கடுமையாகாமல் மத ரீதியான பிரச்சாரங்களுக்கு தடை. 2014 வாக்காளர் இடாப்பின்படியே தேர்தல் மஹிந்த தேசப்பிரிய என்ற தலைப்பில் மற்றொரு செய்தியை இன்றைய தினக்குரல் வெளியிட்டுள்ளது. எதிர்வரும் பொதுத் தேர்தல் 2014 வாக்காளர் இடாப்பின் பிரகாரம் இடம்பெறும் என தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளதுடன், தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேசிய கொடி மற்றும் மதசார்பான கொடிகளுக்கு இடமளிக்கப்பட மாட்டாதெனவும் குறிப்பிட்டுள்ளார் என இச்செய்தி தொடர்ந்து செல்கின்றது. சகல கட்சிகளையும் இணைத்து நல்லாட்சியை தொடருவேன் என்ற தலைப்பில் மற்றொரு செய்தி வெளியாகியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று சகல கட்சிகளையும் இணைத்துக் கொண்டு ஆட்சி அமைக்க உள்ளதாக தெரிவித்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, பொதுத் தேர்தலின் பின்பும் நல்லாட்சி தொடரும் என தெரிவித்துள்ளதாக இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து 3 தமிழ் கட்சிகள் போட்டி, முஸ்லிம் காங்கிரஸ் முடிவில்லை என்ற தலைப்பில் மற்றொரு செய்தி வெளியாகியுள்ளது. 3 தமிழ் கட்சிகள் பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து போட்டியிட தீர்மானித்துள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தவிர்ந்த ஏனைய பகுதிகளில் வாழும் தமிழ் மக்களில் வாக்குகளை பெற்றுக்கொள்ள இந்த கூட்டணி தீர்மானித்துள்ளதாக இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முஸ்லிம் காங்கிரஸில் போட்டியிடுவதா என்பதையிட்டு முடிவில்லை என்ற தலைப்பில் மற்றொரு செய்தி வெளியாகியுள்ளது. நடைபெறப்போகும் பொதுத் தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் போட்டியிடுவதா அல்லது மாற்றுத் தெரிவு ஒன்றை மேற்கொள்வதா என்பதையிட்டு தான் இறுதி வேளையிலேயே தீர்மானிக்கப் போவதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தவிசாளரும் முன்னாள் அமைச்சருமான பசீர் சேகுதாஹு தெரிவித்திருக்கின்றார் என இச்செய்தி தொடர்ந்து செல்கின்றது. காப்போத்து உயர்தர பரீட்சைக்கு புதிய நேர அட்டவணை என மற்றொரு செய்தி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான விரிவான விளக்கத்தை நாம் ஏற்கனவே வீரகேசரி வார இதழில் பார்த்திருந்தோம். மற்றொரு செய்தியாக, நித்திரை தூங்கும் அதிகாரிகள் நடத்துவதே இலங்கை போர்க்குற்ற உள்ளக விசாரணை, காணாமல் போனோரின் உறவினர்கள் விசனம் என்ற தலைப்பில் மற்றொரு செய்தி வெளியாகியுள்ளது. காணாமல் போன எங்கள் குடும்பத்தவர்கள் குறித்து கண்ணீர் விட்டலது சாட்சியம் அளிக்கையில் அதனை விசாரிக்கும் ஆணைக்குழுவினர் நித்திரை கொள்கின்றனர். இந்த நிலையில் இலங்கையில் போர்க்குற்ற உள்ளக விசாரணையை எப்படி நம்புவதென பாதிக்கப்பட்ட மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் என இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள சுடரொளி வார இதழின் பிரதான செய்தியாக, ஓரணியில் திரள்வோம் உரிமையை வெல்வோம், திருமலையில் நேற்று சம்பந்தன் அறைகூவல் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. தமிழர் பிரச்சினை இன்று ஐநாவில் ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டுள்ளோம். எனவே தமிழர் உரிமைகளை வென்றெடுக்க, தமிழர் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க நாம் இந்த தேர்தலில் ஓரணியில் திரள வேண்டும். இதன் மூலம் தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கில் நாம் வரலாறு காணாத சாதனையை படைக்க வேண்டும். இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார் என இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. July 3-14 முதல் தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பம் என்ற தலைப்பில் மற்றொரு செய்தி வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் தபால் மூல வாக்காளர்களின் விண்ணப்பங்கள் July 3 July 14 வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல்கள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நாடாளுமன்ற தேர்தல் August 17 நடைபெற உள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் July 6 July 13 நண்பகல் 12 வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுடரொளியின் மற்றொரு செய்தியை பார்த்தோமேயானால், ஐநா விசாரணை அறிக்கையில் மஹிந்த கோட்டா பஷில் போன்சேகா உட்பட 42 பேருக்கு எதிராக போர்க்குற்றச்சாட்டுகள் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. எதிர்வரும் September கூடவுள்ள ஐநா மனித உரிமை பேரவையின் 30th கூட்டத்தொடரில் சமர்ப்பிக்கப்பட உள்ள இலங்கை தொடர்பிலான விசாரணை அறிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ உள்ளிட்ட 42 பேருக்கு எதிராக போர்க்குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் செலவுகளுக்காக 400 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, தேர்தல்கள் ஆணையாளர் நேற்று தெரிவிப்பு என்ற தலைப்பில் மற்றொரு செய்தி வெளியாகியுள்ளது. நடைபெறவுள்ள 8th நாடாளுமன்ற தேர்தலுக்கு ரூபாய் 400 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதென
தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் என இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற கலைப்பால் பிரேரணைகள் ரத்து என்ற தலைப்பில் மற்றொரு செய்தி வெளியாகியுள்ளது. நாடாளுமன்றம் நேற்று முன்தினம் நள்ளிரவு கலைக்கப்பட்டுள்ளதால் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியால் நாடாளுமன்றத்துக்கு கொண்டுவரப்பட்டிருந்த முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மற்றும் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் தொடர்பான விசாரணை அறிக்கை ரத்தாகியுள்ளது என இச்செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முத்தரப்பு மோதலாக வெடித்துள்ள தேர்தல் என்ற தலைப்பில் மற்றொரு செய்தி வெளியாகியுள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் 1 நிறுவப்படவுள்ள புதிய நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்காக மைத்ரி, ரணில், மஹிந்த ஆகிய முத்தரப்பும் கடும் போட்டிக்கு மத்தியில் தேர்தலுக்கான தயார்படுத்தல்களில் மும்முரமாக களமிறங்கியுள்ளன என இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள லங்கா திப்ப வார இதழின் பிரதான செய்தியாக ஜனாதிபதியால் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது. ஆகஸ்ட் 17 தேர்தல் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்றம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவால் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இரவு கலைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அதிவிசேட வர்த்தமானி நேற்று முன்தினம் நள்ளிரவு வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த 2010 ஏப்ரல் 8 நடைபெற்ற பொது தேர்தலை அடுத்து அமைக்கப்பட்ட நாடாளுமன்றத்தின் ஆட்சிக்காலம் எதிர்வரும் 2016 ஏப்ரல் மாதம் நிறைவடையும். எனினும் 9 முன்பே ஜனாதிபதி மைத்ரிபால நாடாளுமன்றத்தை கலைத்துள்ளார் என இச்செய்தி விரிவாக தெரிவித்துள்ளது. ஏனைய செய்திகள் யாவும் நாம் ஏற்கனவே பார்த்திருந்த பத்திரிகைகளில் வெளியாகியிருந்தவையாகவே வெளியாகியுள்ளன. அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள சண்டே அப்சர்வர் வார இதழின் பிரதான செய்தியாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் நெருக்கடி என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சுசில் பிரேமஜெயந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவுடன் இணைய உள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிப்பதாக இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்றம் கலைப்பதற்கு முன்னர் நாட்டை விட்டு வெளியேறிய சுசில் பிரேமஜெயந்த தற்போது அமெரிக்காவில் உள்ளார். இவர் நாளைய தினம் நாடு திரும்ப உள்ளதாகவும் தாம் நாடு திரும்பியவுடன் மஹிந்தவின் தேர்தல் பிரசார நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமன்றி மேலும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மஹிந்தவுக்கு ஆதரவாக செயற்படும் நிலையில் சுதந்திர கட்சியை இது பிளவுபட வைக்கும் என அஞ்சப்படுவதாக இச்செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள உதயன் வார இதழின் பிரதான செய்தியாக ஓரணியில் திரண்டு உரிமை வெல்வோம் திருமலையில் நேற்று சம்பந்தன் அறைக்கூவல் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான செய்திகளை நாம் ஏற்கனவே பல வார இதழ்களில் பார்த்திருந்தோம். தொடர்ந்து மற்றொரு செய்தியை பார்த்தோமேயானால் 782,000 பேர் வடக்கில் வாக்களிக்க தகுதி என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலின் போது வடக்கு மாகாணத்தில் 782,000 பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளனர் என்று தேர்தல்கள் திணைக்கள வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் 529,000 பேரும் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் 253,000 பேரும் வாக்களிக்க உள்ளதாக இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள வலம்புரி வார இதழின் பிரதான செய்தியாக தேர்தலுக்கு ஒத்துழைப்பு வழங்காத அரசு அதிகாரிகளுக்கு நீதிமன்ற தண்டனை தேர்தல் ஆணையாளர் அறிவிப்பு என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை நீதியான முறையில் நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்க மறுக்கும் அரசு அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கு நீதிமன்ற தண்டனை விதிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய எச்சரித்துள்ளார் என இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தியை பார்த்துமேயானால் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி பெறும் ரகசிய கருத்து கணிப்பில் தகவல் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி பெறும் என ரகசியமாக நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளதாக இச்செய்தி தொடர்ந்து செல்கின்றது. ஏனைய செய்திகள் யாவும் நாம் ஏற்கனவே பல வார இதழ்களில் பார்த்திருந்தவையாகவே வெளியாகியுள்ளன. நாளேடுகளில் நமது பார்வையூடாக இன்றைய தினம் கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகியிருந்த மும்மொழி வார இதழ்களின் பிரதான செய்திகளை பார்த்திருந்தோம். மற்றொரு நாளேடுகளின் நமது பார்வையூடாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.